அபிராமி உடனாகிய ஐராவதேஸ்வரர் திருக்கோயில். விருச்சிக ராசி ஸ்தலம் மேல் மருத்துவக்குடி ஆடுதுறை திருவிடை மருதூர் தாலுகா தஞ்சாவூர் மாவட்டம். பார்வதிபதே ஹரஹர மகாதேவா. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்ரபா அவிக்னம் குருமே தேவா சர்வ காரியாணி சாதயா. விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான், விநாயகனே வேட்கை தணிவிப்பான், விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம், தன்மையினால் கண்ணில் பணிமின் கணிந்து. அபிராமி உடனாகிய ஐராவதேஸ்வரர் திருக்கோவில் தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் வட்டம் ஆடுதுறை நெல் ஆராய்ச்சி பண்ணைக்கு மிக அருகாமையிலே மேல மருத்துவக்குடி என்ற கிராமத்திலே இந்த ஆலயம் அமைய பெற்றதாகும். வாசலிலே ஐந்து நிலை ராஜகோபுரங்கள் உடைய ஆலயம். இந்த ஆலயம் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கும் என்று இங்கு உள்ள கல்வெட்டுகள் எல்லாம் கூறுகின்றது. மேலும் இங்கு உள்ள விக்கிரகங்கள் எல்லாம் முதலாம் குலோத்துங்கன் காலத்திலே இந்த ஆலயம் நிர்மாணிக்கப்பட்டதாகவும் சில தகவல்கள் கூறுகின்றது. இந்த ஆலயத்திலே இங்கு பிரதான வாசலிலே விநாயகப் பெருமானும் அவரை தொடர்ந்து நந்தியம் பெருமானும் இங்கு காட்சி அளிக்கின்றார்கள். அதோடு மட்டுமில்லாமல் இந்த ஆலயத்திலே அம்மன் அபிராமி அம்மனுக்கு எதிரே சமீபத்த விருட்ச விநாயகர் அதாவது வன்னிமர விநாயகரும் இங்கு அமைய பெற்றதாகும். அந்த வன்னிமர விநாயகரிடத்திலே எல்லோருமே அந்த விநாயகருக்கு அபிஷேகம் செய்யலாம், எல்லோரும் மாலைகள் எல்லாம் போடலாம். அந்த விநாயகரை சுற்றி வந்தால் சனி பகவானுடைய இடர்பாடுகள் நிவர்த்தியாகும். அது இங்கு ஒரு மிகவும் விசேஷமான ஒரு அமைப்பாக கருதப்படுகின்றது. அதோடு மட்டுமில்லாமல் 7.5 சனி அஷ்டம சனி நடப்பவர்கள் எல்லாம் பச்சை அரிசி மாவை வன்னிமர விநாயகரை வேண்டி இருக்கக்கூடிய இடத்திலே அந்த அரிசி பச்சை அரிசி மாவை போட்டு வந்தால் எறும்புகள் வந்து சாப்பிடும், அப்படி எறும்புகள் தொட்ட உடனேவே அவர்களுடைய தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தியாகும் என்று இங்கு ஸ்தல வரலாறு கூறுகின்றது. நவகிரகங்கள் எல்லாம் இங்கு வந்து தன்னுடைய துணைவியருடன் வாகனத்திலே அமர்ந்த கோலத்திலே இங்கு அருள் பாலிக்கின்றார்கள். அதுதான் இந்த ஆலயத்திலே ஒரு மிகப்பெரிய சிறப்பு. இந்த ஆலயத்தினுடைய ஈசான்ய பகுதியிலே நவகிரகங்கள் அமைய பெற்றுள்ளது. இந்த நவகிரகங்களை வழிபாடு செய்யும் பொழுது அவருடைய எல்லா விதமான தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தியாகின்றது. நவகிரகங்கள் அமர்ந்த கோலத்திலே இருப்பது மிகவும் விசேஷமான ஒரு அமைப்பாகும். அப்படியெல்லாம் சிறப்பு பெற்றதுதான் இந்த மேல மருத்துவக்குடி அபிராமியுடனாகிய ஐராவதேசனுடைய ஆலயம். ஆலயத்திலே தென்மேற்கு திசையிலே விருச்சிக விநாயகர் அருள்பாலித்து வருகின்றார்.
இந்த விநாயகருடைய மிக சிறப்பு என்னவென்றால் விநாயகருடைய சரீரத்திலே விருச்சிகம் என்று சொல்லக்கூடிய தேல் செதில் செதிலாக இந்த விநாயகரிடத்திலே காணப்படும். ஆகையினாலே இந்த விநாயகருக்கு விருச்சிக விநாயகர் என்று திருநாமம். இந்த விருச்சிக விநாயகருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று கதை உண்டு. அதாவது சந்திர பகவானுடைய சாபத்தை நீக்கிய விநாயகர். சந்திர பகவானுக்கு 27 மனைவியர். தட்சனுடைய 27 பெண்களையும் சந்திர பகவானுக்கு மனமுடித்து கொடுத்தார். அதிலே சந்திர பகவான் ரோஹிணி என்ற நட்சத்திரத்திலே மட்டும் அதிகமாக பிரியம் வைத்து மற்ற மனைவியரை பெறுத்தார். இதன் காரணமாக மற்ற மனைவியரெல்லாம் தன்னுடைய தகப்பனாராகிய தட்ச பிரஜாபதியிடத்திலே சென்று முறையிட்டார்கள். அவருடைய கோரிக்கையேற்று தட்ச பிரஜாபதியும் சந்திர பகவானிடத்திலே பல முறை கூறியும் சந்திர பகவான் கேட்காதனால் சந்திர பகவானுக்கு தட்ச பிரஜாபதி சாபம் கொடுத்தார். உனக்கு க்ஷயரோகம் வர கடவது என்று சாபத்தை கொடுத்து விட்டார். அந்த க்ஷயரோகம் என்பது ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு கலையாக குறைந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கக்கூடிய சமயத்திலே இந்த ஊர் மருத்துவ குடிக்கு வந்து இங்கு முதலிலே யாரை அணுகினால் தனக்கு வந்திருக்கக்கூடிய துன்பம் விலகும் என்று இங்கு விருச்சிக ராசி அதாவது அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசியிலே வரும்பொழுது சந்திர பகவான் நீச்சம் என்று ஜோதிடத்திலே கூறப்படுகின்றது. அந்த அமைப்பிலே அந்த நீச்சமான அந்த அமைப்பிலே இங்கு வந்து விநாயக பெருமானை சந்திர பகவான் வழிபாடு செய்தார். சந்திர தீர்த்தம் என்று ஆலயத்தினுடைய அமைப்பிலே திருக்குளம் உள்ளது. அந்த சந்திர தீர்த்தத்தை அவர் உற்பத்தி செய்து அங்கிருந்து தினமும் தீர்த்தம் கொண்டு வந்து இங்கே விநாயக பெருமானையும் இங்குள்ள இறைவன் ஐராவதேஸ்வரரையும் பல நாள் பூஜித்து வந்தார். அப்படி வரும் சமயத்திலே விநாயக பெருமானுடைய அனுகிரகத்தினாலே பரமேஸ்வரனை தஞ்சமடைந்தால் உன்னுடைய அந்த சாபம் நிவர்த்தியாகும் என்று கூற அந்த சந்திர பகவானும் இங்குள்ள இறைவனை பல நாட்கள் அபிஷேக பூஜைகளெல்லாம் செய்து கார்த்திகை மாதம் சோமவாரத்திலே அவருக்கு அந்த சாபமானது நிவர்த்தியானது. விநாயக பெருமானை அவர் வேண்டிக் கொண்டார், இந்த விருச்சிக ராசியிலே நான் இங்கு வந்த காரணத்தினாலே என்னுடைய சாபங்களெல்லாம் நிவர்த்தி பெற்றது. அதாவது அனுஷ நட்சத்திரத்திலே சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் விருச்சிக ராசி. அந்த அமைப்பிலே நான் வந்து உங்களிடையே அண்டி உங்களிடத்திலே அனுகிரகம் பெற்றதினாலே என்னுடைய சாபங்களெல்லாம் நிவர்த்தியானது. ஆகையினாலே இங்கு விருச்சிக ராசியிலே பிறந்தவர்கள் எல்லோரும் இங்கு வந்து வழிபாடு செய்தாமையானால் அவர்களுடைய அனைத்து சாப தோஷங்களெல்லாம் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று சந்திர பகவான் விநாயகரிடத்திலே வேண்ட விநாயகரும் அவ்வாறே ஆகும் என்று அருள் பாலித்தார். நம பார்வதி பதயே அரகர மகாதேவா. ஐந்து முகத்தான் மகன் ஆறு முகத்தானுடன் அவதரித்தான் ஆனை முகத்தான் அரண் ஐந்து முகத்தான் மகன் ஆறு முகத்தானுடன் அவதரித்தான் அவன் ஆனை முகத்தான் அரண் ஐந்து முகத்தான் மகன் முகத்தானுடன் அவதரித்தான்.
ஞானம் அளிப்பான் என்றும் நலம் அளிப்பான் ஞானம் அளிப்பான் என்றும் நலம் அளிப்பான் தன்னை நம்பியவர்க்கெல்லாம் கை கொடுப்பான் தன்னை நம்பியவர்க்கெல்லாம் கை கொடுப்பான் உடல் ஆனை முகத்தான் அரண் ஐந்து முகத்தான் மகன் ஆறு முகத்தான் உடன் அபகரித்தான் ஓமெனும் பிரணவ நாதமே அவன் தொடக்கம் உலகமெல்லாம் அவன் பயிற்சினிலே அடக்கம் ஓமெனும் பிரணவ நாதமே அவன் தொடக்கம் உலகமெல்லாம் அவன் பயிற்சினிலே அடக்கம் கானல் நீர் வாழ்க்கை கடலதனை கடக்கும் கானல் நீர் வாழ்க்கை கடலதனை கடக்கும் கோணியாக வந்தே கொதிக்கையால் அணைக்கும் கோணியாக வந்தே கொதிக்கையால் அணைக்கும் ஆனை முகத்தான் அரண் ஐந்து முகத்தான் மகன் ஆறு முகத்தான் உடன் அபதரித்தான் வெள்ளை உள்ளம் என்னும் வீட்டினில் குடியிருப்பான் வீதிதோறும் நின்றே வேண்டும் வரம் அளிப்பான் வெள்ளை உள்ளம் என்னும் வீட்டினில் குடியிருப்பான் வீதிதோறும் நின்றே வேண்டும் வரம் அளிப்பான் அள்ளி எடுத்த பிடி மண்ணிலும் அவன் இருப்பான் அள்ளி எடுத்த பிடி மண்ணிலும் அவன் இருப்பான் ஐங்கரத்தான் அவன்தான் அனைத்திற்கும் முன்னிற்பான் ஐங்கரத்தான் அவன்தான் அனைத்திற்கும் முன்னிற்பான் ஆனை முகத்தான் அரண் ஐந்து முகத்தான் மகன் ஆறு முகத்தான் உடன் அபதரித்தான் அவன் ஆனை முகத்தான் அரண் ஐந்து முகத்தான் மகன் ஆறு முகத்தான் உடன் அபதரித்தான்
ஒவ்வொரு மாதமும் சங்கடகர சதுர்த்தியிலே விசேஷமான முறையிலே சிறப்பு மகாயாகம் சிறப்பு அபிஷேகம் விசேஷ அலங்காரத்துடன் மகா தீபாராதனை ஒவ்வொரு மாதமும் சங்கடகர சதுர்த்தியிலே நடைபெற்று வருகின்றது. இங்கு விருச்சிக ராசி அதாவது விசாகம் நாலாம் பாதம் அனுஷம் கேட்டை ஆகிய நட்சத்திரங்களிலே பிறந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இங்கு விருச்சிக விநாயகப் பெருமானை செவ்வாய்க்கிழமை அன்று இங்கு வந்து விநாயகப் பெருமானுக்கு அபிஷேக ஆராதனை எல்லாம் செய்து அவருக்கு பரிகார பூஜைகள் எல்லாம் செய்தார்களானால் அவர்களுடைய அனைத்து சாப தோஷங்களெல்லாம் நிவர்த்தியாகும். ஆகையினாலே எல்லோரும் விருச்சிக ராசியில் பிறந்த அனைவரும் இந்த விருச்சிக விநாயகரை வழிபாடு செய்து அந்த விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுடைய ஜாதகத்திலே உள்ள தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தியாவதற்கும் இந்த விருச்சிக விநாயகரை வழிபாடு செய்து வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம்.